வணக்கம், வெல்கம் டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 10 வீக் வெயிட் லாஸ் சேலஞ்சில் வீக் வந்து 2 டே 7க்கான வீடியோங்க. இடையில வந்து ஒரு 2-3 டேஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. அது சாரி, நான் கொஞ்சம் ஃபங்க்ஷன் அது இதுன்னு சொல்லி பிஸியாக இருந்துட்டு என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. இப்போ இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு 1 கிலோ ஏறி இருக்குங்க. எனக்கு ஒரு 3-4 டேஸாகவே என்னோடய டயட் வந்து சரியாக ஃபாலோ பண்ண முடியலை. நிறையா ஃபங்க்ஷன் அது இதுன்னு சொல்லி நான் போயிட்டேன், அங்கே நிறைய சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 கிலோ ஏறி இருக்குது. நான் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோடய வெயிட் வந்து 78.45 இருந்தது. இப்போ வந்து கரெக்டாக 79.45 இருக்குது. இது வந்து ஈஸியாக குறைச்சிடலாம். வாட்டர் வெயிட் தானே, வேணால் நமக்கு ஒரு 1 வீக்கில் ஏறினது தான், ஈஸியாக குறைச்சிடலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு வந்து நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து வெறும் சக்கரவள்ளி கிழங்கு மட்டும்தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 2-3 நாளாகவே நிறைய ட்ரீட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னோடய டயட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்காக இருந்தால் தான் அந்த ஏறின வெயிட் வந்து ஈஸியாக குறையும். அதனால் நான் மார்னிங் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். மதிய லஞ்சுக்கு வந்து நான் வந்து ஒயிட் ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். ஒயிட் ரைஸும் எக்கு குழம்பும் எடுத்திருக்கேன். ஒரு எக்கு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நான் வேறு எந்த காயுமே எடுத்துக்கல. நான் வந்து என் இதில் எந்த ஸ்நாக்ஸுமே எடுத்துக்கலைங்க. ஸ்நாக்ஸ் வந்து நான் வெறும் டீடாக்ஸ் வாட்டர் மட்டும்தான் குடிச்சிக்கிட்டேன். வேறு எந்த ஸ்நாக்ஸும் எடுக்கலை. என்னோடய மார்னிங் எனக்கு மதிய லஞ்சுக்கு வந்து இதுதாங்க. நான் இதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் அந்த குழம்பு எடுத்திருக்கேன். நைட் டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஓட்ஸ் பனானா ஸ்மூத்தி எடுத்துக்கிறேங்க. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, நான் அதனால் வீடியோ ஷேர் பண்ணலை. என்னோடய நைட் டின்னர் வந்து இதுதாங்க. இப்போ வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா என்னால் டெய்லி வந்து வீடியோ போட முடிய மாட்டேங்க. நான் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து என்னோடய டெய்லி இது வந்து அப்படி வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வாரத்தில் 1 நாள் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய வெயிட் நான் போடுறேன். 80.90 இருந்தது நான் வீக் 1 ஸ்டார்ட் பண்ணும் போது, டே 1. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் வந்து நல்லாவே குறைஞ்சிக்கிட்டு இருந்தது. நல்லாவே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த டயட்டில். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் அடுத்தடுத்து நான் எடுத்த எல்லா பிக்சரும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ மேக்ஸிமம் இந்த டயட்டில் வந்து நான் ஒரு 10 டேஸ் நல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதோட ரிசல்ட் பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு எனக்கு. இப்போ இந்த 1 kgயுமே வந்து நான் சீக்கிரமாக குறைக்கணும். ஏன்னா குறைச்சிட்டேன் அப்படின்னா தான் என்னோடய டார்கெட்டை வந்து நான் ஈஸியாக அதை அச்சீவ் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 வாரத்துக்கு வந்து எனக்கு வந்து டோட்டலாக மொதல் குறைஞ்சிருந்தது வந்து 2 கிலோ 450 கிராம் குறைஞ்சிருந்தது. இப்போ 1 கிலோ ஏறிடுச்சு. அதனால் இப்போ என்னோடய வெயிட் வந்து 1 கிலோ 450 கிராம் தான் குறைஞ்சிருக்குது. இப்போ இந்த வாரத்துக்கே வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 550 கிராம் கம்மியாக தான் குறைஞ்ச மாதிரி எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த ஏறின வெயிட்டு சேர்க்குறதுனால அப்படி இருக்குது. ஏன்னா 2 kg நமக்கு குறைஞ்சிருக்கணும். எனக்கு 2 kg குறையலை. ஏன்னா குறைஞ்சது இப்போ நான் மறுபடியும் ஏறிடுச்சு. திருப்பி நான் என்னோடய டயட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்காக ஃபாலோ பண்ண முடியணும்னா ஈஸியாக நான் குறைச்சிருவேன். அது எப்படின்னு சொல்லி நான் அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் தான் போடுவேங்க. என்னால் முடிய மாட்டேங்குது. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக அந்த 1 வாரம் ஃபுல்லாக நான் என்ன பண்ணேங்கிறத வாரத்தில் 1 நாள் என்னோடய வீடியோ கண்டிப்பாக திங்கட்கிழமை நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா அதுக்கு இடையில அப்லோட் பண்ண முடிஞ்சால் கூட நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்னோடய வெயிட் வந்து 79.45ங்க. அடுத்த வாரம் என்னோடய வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணி